Hello. Sorry, handsome. Sorry, darling. Home place la naar nindala apdi dhaan pannirpen. Unakku emela kovame illaya? Kovama edhukku? Oru periya amount lump adikkanum plan pota. Adukku neeyum vandranum help pannidinga. Romba thanks amma. Unakku panam kadikkanum modhala naanga kadikkanume. Kadipinga. அதுக்கு வாய்ப்பே இல்ல கண்ணா. கஷ்டப்படாம கிடைக்கிறதுல சந்தோஷம் இருக்காது முத்தழகி. கஷ்டப்பட்டு சாதிக்கும் போது கிடைக்குது பாரு, அதுலதான் மஜா. ஹலோ பிரதர், இன்னைக்குதான் வந்தேன். உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணுமே. நீ எங்க இருக்க? எப்படி இருக்க பிரதர்? எனக்கு என்ன பிரதர், எப்பவுமே கிங்கு தான். என்ன குட் நியூஸ் சொல்லுங்க கேப்போம். நானும் ஸ்ரீஷாவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், நாளைக்கே நிச்சயதார்த்தம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்னு சொன்னா பத்தாது, நீ தான் கூட இருந்து எங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். நார்த் இந்தியன் ட்ரெஸ் ஒன்னு இருக்குமே, அது என்ன ஸ்ரீஷா? ஷேர்வானி. ஷேர்வானி வாங்கணும், டான்ஸ் பண்ணணும், அமர்க்களப்படுத்தணும். நீ என்ன போட்டு தள்ளிட்டு பெரிய அண்ணா கிட்ட பேர் வாங்கணும்னு வந்திருக்க. ரொம்ப பில்டப் பண்ண. பெரியண்ணா உன்ன மிரட்டிருக்கான், என்னை கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்லியிருக்கான். அந்த வேலையாத்தான் இப்போ வந்திருக்க. இதனால தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஷார்ப் பிரெயின். பகவான் போனதுக்கப்புறம் பெரியண்ணாவுக்கு என் உதவி தேவைப்படுது. பெரியண்ணா முக்கியமா நீ முக்கியமானு யோசிச்சு பார்த்த நீ இடையில வந்தவன், அதனால பெரியண்ணாவுக்கே ஓட்டு போட்டுட்டேன். அவர் இப்போ வந்துடுவார். இதெல்லாம் கேட்கும்போது உன் மைண்டு பிளாக் ஆயிடுச்சுல பிரதர்? ரொம்ப போர் அடிக்கிறிய ஜி கே, நான் வேற முடிவெட்ட போகணும் நாளைக்கு. எதுக்கு அவசரம், உட்காரு பிரதர். அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு, வன்முறைங்கிறது இருக்குற ஆயுதம், ரெண்டு பக்கமும் குத்துன்னு. நாம பிறக்கிறதுக்கு கோடி பேரை ஜெயிச்சுட்டு தாண்டா கருவாவே உருவாரும். பிறக்கிறதுக்கு அப்படின்னா பிழைக்கிறதுக்கு போட்டு தள்ள மாட்டோமா என்ன? எனக்கு உயிர் மேல மரியாதை இல்ல. அங்க எப்படி? வாட் நெக்ஸ்ட்? என்ன எமோஷன் பண்ணாத, டெமாலிஷன் பண்ணிடுவேன். வா. எனக்கு புரியல, ஸ்ரீஜா மேடம் உன்னை எப்பவும் லவ் பண்ணது இல்ல, இனிமே லவ் பண்ண போறதும் இல்ல. கொஞ்சமாவது லாஜிக்கா யோசிச்சு பாருனா, அவங்க அப்பாவும் நீயும் சேர்ந்து பிசினஸ் பண்ணனீங்க, உன்னை பிடிக்காம அவர் தூரமா விலகி போனாரு. தூரமா விலகி போன அவரை நீ ரொம்ப தெளிவா அவரை நல்லா ஏமாத்தி குடும்பத்தோட நடுரோட்டுக்கு கொண்டு வந்த. ஒண்ணுமில்லாத அவரை அவர் பொண்ணு மேல இருந்த ஆசையால மறுபடியும் உன் வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிட்ட. இத கூட அவங்க புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாளி இல்லன்னு அந்த மேடம். அவங்க டேடி வச்சுட்டு போன கடனை அடைக்கிறதுக்காகத்தான் உங்களை விட்டு போகாம உங்க கூடவே இருந்திருக்காங்க. அவங்கள இங்க இருந்து கூட்டு போற தைரியசாலிக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒருத்த வந்தா கூடவே ஓடி போயிட்டாங்க. இதுக்கு மேல உண்மையை சொல்லிட்டு இருந்தா உண்மை இலைய புல்லட்ட உள்ள இறக்கிடுவேன். எல்லா விஷயத்திலும் தெளிவா இருக்கிற நீ அந்த பொண்ணு விஷயத்துல ஏமாந்துட்டத நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? பொதுவா மனுஷன் எல்லாத்தையும் எடை போறதுக்கு மூளையை யூஸ் பண்ணுவான், ஆனா பொண்ணுங்களை எடை போறதுக்கு மட்டும் கண்ணை யூஸ் பண்ணுவான். அந்த திருட்டு சிரிக்கையால தான் சிட்டில உள்ள எல்லா கேங்ஸும் உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு மேல எனக்கு கோவமே இல்ல, ஆனா அவ புத்திசாலித்தனம் ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு துரோகம் பண்ண அந்த பொண்ணு மேல உனக்கு கோவம் வரல? இவ்வளவு பிரிய வச்சிருக்கிற என் மேல உனக்கு ஆசையும் வரல? ஆசை இல்லன்னு யார் சொன்னது? உன்னை கூட்டிட்டு வந்ததே உன் மேல இருக்கிற பிரியத்தினால தானே. அதோட ஜீக்க கூட நீ ஏன் இருக்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு பணம் வேணும், அந்த பணம் வேணும்னா உனக்கு அஷ்டலட்சுமி வேணும். எப்ப இருந்தே என்ன பத்தி இவ்வளவு அக்கறையா யோசிக்க ஆரம்பிச்ச? நீ புல்லட் இல்ல சாக்லேட்னு தெரிஞ்சதுல இருந்து
என்ன பெரிய சாமி, நடு ரோட்ல மூச்சு இறக்க ஓடி வரீங்க? அனுஷ்கா மாதிரி ஃபிகர் டார்லிங் சொல்லும்போது சும்மா இருக்க முடியுமா? அதான் சிக்ஸ் பேக்ஸ் ரெடி பண்ண. போலீஸ் கிட்ட மாட்டிருந்தா அவங்களே கரைச்சிருப்பாங்க உன் தொப்பைய. அந்த மேட்டர் உனக்கும் தெரிஞ்சிருச்சா? எனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க தெரியும் உன்காது. சிரிஷா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ஏன் தெரியாத மாதிரி கேட்டேன்? மொத்தத்துல எல்லாரும் நடு ரோட்டுக்கு வந்துட்டோம். ஆமா, அவளை எப்படி பிடிக்க போற? இதை யூஸ் பண்ணா ஈஸியா பிடிச்சிடலாம். அஷ்டலட்சுமி நடிச்சிருந்தா அவ கூட இருந்தவங்களும் நடிகர்களா தான் இருப்பாங்க. அதுல ஒருத்தனை பிடிச்சா கூட போதும், அஷ்டலட்சுமி பிடிச்சிடலாம். ஓ மை காட், அந்த குண்டு பையன், அந்த நாராயணா, தூர்தர்ஷன்ல ஒரு நாடகத்துல பாத்திருக்கேன். நாடக சபா நம்பர் தரேன், எழுதிக்கங்க. அவங்க பேர் ஷூட்டிங்ல இருக்காங்க. தம்பி ஷூட்டிங்ல இருக்காரு மேடம். ஷூட்டிங் எங்க போயிட்டு இருக்கு? சன் பை சன் கம் வரதா ரொம்பவே வந்துட்டே இருக்கு. சாஃபியர் மை சன், சாஃபியர் மை சன். எஸ் மை லார்ட். என்னடா ஆச்சு, ஓட்டத்தை நிறுத்திட்டீங்க? வி கேன் நாட் மோர் ரன். இதுக்கு மேல எங்களால ஓட முடியாது. வி கெட் டயர்ட், சோ வி கேன் கேட்ச் ஈஸிலி. ஆயாசத்தால பாயாசம் மாதிரி மாட்டிக்கிட்டோம். சோ வி ஸ்டாப் ஹியர். அதனால தான் முன்னாடியே நின்னுட்டோம். சரி, அதெல்லாம் விடு. அஷ்லட்சுமி எங்கன்னு சொல்லு. வி டோன்ட் நோ. எங்களுக்கு தெரியாது. சாபம் கொடுக்கறேன்னு சும்மாலே அடிச்சல, மூளை குழம்பி போச்சு தெரியுமா? பாய மூடுற, நீ மூடுற. லேடிஸ் மேல கை வைக்க மாட்டேன்னு சொன்னீங்களே சார். கடுப்பேத்துன பொம்பளன் கூட பார்க்க மாட்டேன். கேட்டியா? கடுப்பேத்துனா பொம்பளன் கூட பார்க்க மாட்டேன். நோ கமெண்ட்ஸ் பெரிய சார். டேய் ஆரம்பிக்கடா. வி ரியலி டோன்ட் நோ. எங்களுக்கு நிஜமாவே தெரியாது. இப்ப எதுக்கு அடிச்சீங்க சார்? இதுக்கு முன்னாடி கடுப்பேத்துனது ஞாபகம் வந்துச்சு, அதான். அப்ப எத்தனை வாட்டி அடிப்பீங்க? இது வரைக்கும் எத்தனை தடவை கடுப்பேத்து? நிறைய வாட்டி கடுப்பு ஏத்திருக்கேன். அப்படின்னு எத்தனை தடவை பண்ணி அத்தனை தடவை அடிச்சு. We know her flat address. அவங்களோட வீட்டு அட்ரஸ் எங்களுக்கு தெரியும். டேடா கடச்சிடுச்சே. அட்ரஸ் கடச்சிடுச்சா? அம்மா, கிரெடிட் கார்டு பில். சொல்லுங்க, என்ன ஹெல்ப் பண்ணனும்? ஒண்ணு பண்ண வேண்டாம், அப்படியே இரு, கொஞ்ச நேரம் பாத்துக்கறேன். எதுக்காக பார்க்கணும்? அழகா இருக்கிற விஷயங்களை எதுக்கு பார்க்கறோம்? ரசிகத்தா. யார் இந்த பொண்ணு? எது கேக்குற? நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்களை பார்வையில சுடுறாங்க. பொண்ணுங்களே அப்படிதான், தன்னை விட அழகானவங்களை பார்த்தா தாங்கிக்க முடியாது. பராம. நீங்க என்ன புகழ்றத பார்த்தா என்ன ஏதோ செய்ய கூடாதது செய்ய வைப்பீங்க போல இருக்கு. எனக்கு ஆசைதான், ஆனா இப்ப அதுக்கு டைம் இல்ல. இதோட லாஸ்ட் டிரான்சாக்ஷன் எங்க நடந்ததுன்னு சொல்லு. எவ அக்கவுண்ட் இது? இவரோட பொண்ணு. அந்த ஃப்ராட் ஏன் பொண்ணுங்கற? அம்மா, ஓடி போயிட்டா பெத்த பொண்ணு உனக்கு பொண்ணு இல்லாம போயிடுவாடா. சே, கரெக்ட். அது ஏன் பொண்ணு தான் மேடம். ஷீ இஸ் மை டாட்டர், ஓன் டாட்டர். சரி, இவர் பேர் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதுல இருக்கிற பேர் தாங்க. நான் படிச்சது எம்பிஏ. எலிமெண்டரி இல்ல. மறந்துட்டேன், அது இவருடைய பொண்ணு இல்ல மருமக. கரெக்ட். அப்ப பொண்ணு இப்ப மருமக. கரெக்ட். அந்த பொண்ணு இவர் பிள்ளையோட ஓடி போயிடுச்சு. அந்த வருத்தத்துல இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. இப்ப புத்தியும் வந்துடுச்சு. இப்ப பிள்ளையையும் மருமகளையும் வீட்டுக்கு கூட்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. சரிதானே? கரெக்டா சொல்லிட்டாரு. டீடைல்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். உண்மைதானே? கொஞ்சம் பொய் சொல்லுவோம் செல்லம். லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பேங்காக்ல ஹோட்டல் ராயல் கிளப்ல நடந்திருக்கு. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற சிட்டில அந்த மதுரக்கார பயல கண்டுபிடிக்க முடியலையா? ஜிகே, உனக்கு கொடுத்த கடு முடிஞ்சு போச்சு. அதனால தான் வந்தேன். அவன் உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தேவனா. மீச முளைச்சதுல இருந்து அவன் மேல ஆசை வச்சேன். அந்த ரஸ்கல் இப்ப அவளை தூக்கிட்டு போயிட்டான். காதல் கதை எவனுக்குடா வேணும்? எனக்கு அவன் தான்டா வேணும். அவனை பிடிக்கணும்னா அவனை தேடி நாம போக கூடாது, அவனே நம்மள தேடி வர்ற மாதிரி பண்ணணும். அவன் நம்மள தேடி எப்படியா வருவான்? அவன் குடும்பம் எங்க இருக்குன்னு தேடி தூக்குவோம். அப்புறம் அவனே நம்ம காலடியில வந்து விழுவான். அவன் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் தூக்கிட்டு வந்து
என் காலடியில போடுங்கடா.